இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot. Call 9380993809 or visit purplenot.com. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. ஒரு பக்கம் சிவாஜி, ஒரு பக்கம் எம்ஜிஆர், ரெண்டு படங்கள்லேயும் மேஜர் வந்து நடிச்சிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? ஃபர்ஸ்ட் எம்ஜிஆரை பார்த்து வந்து காஷ்மீர்ல சார். இன்ஃபேக்ட் சித்ரா பௌர்ணமி ஷூட்டிங்க்கு காஷ்மீர் போனேன். எனக்கு 6 வயசு, ஆனா எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு எல்லாரும். சிவாஜி எம்ஜிஆர் வேற ஹோட்டல் தங்கியிருந்தாங்க, நாங்களாம் வேற ஹோட்டல். அம்மா, நானு, அப்பா இந்த ஹோட்டல். இன்ஃபேக்ட் முத்துராமன் சார், இன்ஃபேக்ட் அப்ப வந்து கார்த்திக்கும் பிரபுவும் கூட வந்திருந்தாங்க. அந்த பசங்க அப்ப ஐ வாஸ் மச் யங்கர். அப்ப போய் எம்ஜிஆர் பெரிய ஹோட்டல்ல சூட் ரூம்ல பார்த்தோம். அந்த காஷ்மீர்ல அந்த டேபிள்ல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. சூட் நார்மலாகவே பாருங்க, சூட் ரூம்ல கேட்க வேணும். அது எம்ஜிஆர் ஓடணும். வெரி லாங் ஹால் அண்ட் தென் த பெட்ரூம். ஒரு 3-seater சோஃபா, 2-seater சோஃபா இருந்தது. அப்பா அண்ட் அம்மா சிட்டிங் இந்த 3-seater, ஐ வாஸ் சிட்டிங் இன் ஒன் சிங்கிள் சீட்டர். அந்த நல்ல ஞாபகம் இருக்கு. டேபிள் மேல இருந்து ட்ரை ஃப்ரூட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எம்ஜிஆர் உள்ள வந்தார், ஒரு பனியன், ஒரு கை வச்ச பனியன், ஒரு வேஷ்டி, மேல தொப்பி இல்லாம. அப்பா தான் ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜிஆர் பார்த்தேன். இன்ஃபேக்ட் அவர் மூஞ்சி லாங்கா இருக்கும், ரவுண்டா தான் இருக்கும். எங்க அப்பா அம்மா எழுச்சாங்க, நமக்கு 6 வயசு பையனா, எம்ஜிஆர் நான் பாட்டு சாப்பிட்டு இருக்கேன். எங்க அப்பா வந்து டே எழுந்துடுறா அப்படின்னாங்க. அவர் உடனே அங்க இருந்தது, இல்ல இல்ல உட்கார்ட்டு உட்கார்ட்டு, யார் பையன் அவங்க அப்படின்னு. எல்லாருக்கும் வெளியே தர முடியாது. ஒரு இடத்துல போய் ஒரு படி மாதிரி வந்து இறங்கணும். நானும் எங்க அப்பாவும் போறோம், ரெண்டு பேருக்கும் அட் தி சேம் டைம் வழிக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உட்காந்து ஒரே அந்த வழிக்கு ரெண்டு பேரும் சவுண்ட் அந்த நாய்ஸ் கலர்ல ஒரு பேண்ட், ஒரு வேஸ்ட் கோட், அதே மாதிரி அந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். அவ்வளவு நல்லா ஞாபகம் இருக்கு. 6 வயசு அது மாதிரி. சிவாஜியோட உங்களுக்கு ஏதாவது அனுபவம் உண்டா? நிறைய சிவாஜி சார் வீட்டுக்கு நிறைய வந்திருக்காரு, நான் நிறைய பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் அப்பா ஒரு தடவை ஒரு டிராமால நடிக்கும் போது ஸ்டேஜ் உடஞ்சு உள்ள விழுந்தாரு. உள்ள விழுந்தாருன்னா அப்பா அட வெரி பிக் செஸ்ட், அப்பாவுக்கு நேச்சுரல் செஸ்ட் ரொம்ப பெருசு. அவர் போனவர் இந்த இடம் லாக் ஆயிடுச்சு ஸ்டேஜ், அப்படியே யூஸ் ஹேங்கி பார்த்தா ரிப்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ கட்டு போட்டு வீட்டில் வந்து படுத்துட்டு போது சிவாஜி சார் வந்தார் பார்க்கறது. வந்து திட்டினார் அப்பா, ஏன்னா ஸ்டேஜ்னு ஒருத்தர் எவ்வளோத்த கட்டிக்கலாம் ஒன்றுமே சொல்ல முடியே, எப்படி அப்படி ஒரு மட்டமான ஸ்டேஜ் ஒருத்தர் கட்டலாம், அதெல்லாம் செக் பண்ணு சொல்லுறோம். ஸ்டேஜில் ஏறதுக்குமே அதெல்லாம் செக் பண்ணுவேன், அடிப்பட்டு இதாக ஆச்சுன்னா யாரு யாருக்குமே நீ எனக்கு என்ன கரெக்ட். ஸோ வந்து கோச்சுக்கிட்ட சிவாஜி எப்படி இப்படி தவறு பண்ணலாம், உன்னை நம்பி ஒரு டீமே இருக்கு, வேற யாராவது வந்து அடிப்பட்டு என்ன பண்ணிட்டு உன் மேலதான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அடுத்த ட்ராமா போட போனா ஸ்டேஜ்ல கரெக்டா போட்டிருக்கான, அவன் காசு கம்மி பண்ணி போடுவான். நம்ம நம்ம வேலை அதை பார்க்க வேண்டிய
அப்பாவும் சிவாஜி எப்ப ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? சினிமால இல்ல, மச் மச் பிஃபோர், பெரிய உலகத்துல திருவிழா நடக்கும் இல்லையா, அப்ப வந்து இந்த டிராமா எல்லாம் போடுவாங்க இல்லையா. ஆமா, அந்த கடைசி நாள் வந்து ஒரு ஒரு அஞ்சு நாள் திருவிழா, அப்படின்னா இந்த அஞ்சாவது நாள் கடைசி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷோ இருக்கும். அப்ப ஹைலைட் ஆன ஷோ யாருன்னா பத்மினி ராகினி மூணு சிஸ்டர்ஸோட டான்ஸ். அவங்க பெரிய சினிமால ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். அப்ப அந்த ஷோ பார்க்க போன ஒருத்தர் எங்க அப்பா, அந்த அந்த திருவிழால நடி டிராமால நடிச்ச கேரக்டர், அங்க போட்ட ஒரு டிராமா நடித்தவர் தான் கணேஷ். அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து டிராமா பார்த்திருக்காங்க. அப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, அப்ப அந்த பையன் கணேஷன், அந்த பையனோட பேர் கணேஷன், எங்களுடைய ஏஜா மாதிரிதான் ஒரு ஒரு துணி துவைக்கிற கல் இருக்கும், அதுலதான் படுத்துருப்பாராம் ராத்திரி. அப்ப அந்த டிராமா, அந்த டான்ஸ் டிராமா பார்க்கும்போது சிவாஜி சார், இப்ப கணேசன், அவர் சொன்னாராம் இவர்கிட்ட, நான் சினிமால ஒரு நாள் பெரியால வருவோம் பாரு, இவங்களோட பெரியால வருவோம் பாரு அப்படின்னாராம். அது லேட்டரான் இவங்க மீட் பண்ணும் போது தெரியாது, ஏதோ பேச்சுவார்த்தை வரும்போது பேசும்போது இத எங்க அப்பா சொல்ல, அது ஆமா நான் தான் அது அப்படி தெரிஞ்சிருக்காங்க. அது விதியா என்னடா என்ன சொல்லுவாரு, சில விஷயங்கள் அது அன்எக்ஸ்பிளைன்டு, இதை வந்து சினிமால கட்டினா போய் மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சொல்லுவாரு, எங்க அப்பாவோட தங்கச்சி, ஒரே தங்கச்சி தான் கடைசி, அவங்க தான் கடைசி, ஏழு பிரதர்ஸ் நினைச்சி, அவங்க அம்மா இறந்த போது ஷி வெண்ட் டு த ரூம், அம்மா இறந்துருக்காங்க, அம்மா இறந்ததை பார்த்து மயக்கம் போட்டு விட்டாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு, இங்கே காரியெல்லாம் முடிச்சாச்சு. ஷி வெண்ட் டு கைண்ட் ஆஃப் செமிகோமா, ஏன்னா பிரெயின்ல வந்து ஃப்ளூயிட் ஃபார்மேஷன் வந்துருச்சா. இது எப்ப நான் சொல்றேன், 65 ஸோ ட்ரில் பண்ணி இந்த ஃப்ளூயிட் ஃப்ளூயிட ஃபுல்லா எடுத்துருவாங்க. எடுத்த அப்புறம் ஷி பிகேம் ஆல் ரைட், எல்லாம் ஞாபகம் இருக்கான், அம்மா செத்தது மட்டும் ஞாபகம் இல்லையா. சோ டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா செத்து போனது உங்களுக்கு ஞாபகம் இல்ல, அம்மா செத்து போனதை பார்த்து ஷாக் ஆயிடுச்சு, அப்படி உடம்பு சரியில்லாம போனாங்க, சோ நீங்களா சொல்லாதீங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு. இப்ப முடிச்சவங்க அம்மா என்ன பாட்டு வர மாட்டேங்கன்னு கேட்பாங்க, அம்மா காசி யாத்திரை போயிருக்காங்க, அப்பெல்லாம் காசி போனா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போவாங்க இல்ல, அதனால இவங்களே ஒரு இன்லன் கார்ட்லயோ இதுல லெட்டர் எழுதி, அம்மா லெட்டர் எழுதிருக்கா பாரு அப்படின்னு, ரெண்டு வாரத்துக்கு ஒரு லெட்டர் தங்கச்சிய அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு வருஷம் ஆச்சு, அடுத்த வருஷம் அந்த பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அடுத்த நாள பாட்டி இருந்தாங்க நினைக்கிறேன், அதே டேட்டு அதே டைம் எங்க அத்தை எங்க அப்பாவோட தங்கச்சி அந்த ரூம்குள்ள போயிருக்காங்க. போன உடனே ஞாபகம் வந்துச்சா, அம்மா ஒரு வருஷம் முன்னாடி செத்து போயிட்டாங்க விஷயம், ஐயோன்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சான். எங்க அப்பா சொல்லுவாரு, டேய் இத படத்துல வச்சா நம்புவாங்களே யாராவது, நம்ப மாட்டாங்க என் வாழ்க்கையில நடந்தது. சோ சில விஷயங்களை நம்மளால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த நட்பும் அந்த மாதிரிதான், அப்படி ஒரு மானசீகமான ஒரு நட்பு. இன்ஃபேக்ட் எங்க அம்மா சொல்லுவாங்க, காலைல ஒரு ஷூட்டிங் இல்ல, இன்னொரு 10 மணிக்கு கிளம்புவார் சிவாஜி வீட்டுக்கு, எங்க மொத பட்டாடி வீட்டு போறீங்களா. நடிகர் சங்கத்துல இருந்த போது சிவாஜியோட இருந்த ஒரு நட்பு மாதிரியே பி கே ராமசாமியோட உங்க அப்பாவுக்கு நல்ல நெருக்கமான நட்பு இருந்தது. எல்லாருமே ரொம்ப ட்ரூ பீப்புள், விகே ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும். எங்க அப்பா சொல்றாரு, சிவாஜியோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நடிக்க தெரியாது, அவரோட மனசுல பட்டது அவரும் பேசிடுவார் அப்படிங்கிறது. அதனால நிறைய பேர் சிவாஜி பேர தப்பா சொல்லுவாங்க, அவர் திமரா பேசுறாரு, திமரெல்லாம் பேசுறாரு, அவர் கேஷுவலா பேசுறாரு அவ்வளவுதான், அது உனக்கு உடன்பாடுலாம் நீ திமுருன்னு சொல்லு. அதுதான் அவங்க எல்லாருமே அந்த நடிகர் பீரியட்ல ரொம்ப நிறைய பண்ணாங்க நடிகர் சங்கத்துக்கு, கடைசியில் கெட்ட பேர் சம்பாதிச்சிருப்பாங்க. அப்பா அழுத பார்த்தேன், அவர் வந்து அங்கிருந்து செங்கல் சிமெண்ட் எல்லாம் திருடிட்டாருன்னு வந்த உடனே ஃபர்ஸ்ட் பப்ளிக்கா எங்க அப்பா அழுது அப்படின்னு தப்பா. ஸோ அதனால எனக்கு ரொம்ப கோவம், நான் ரொம்ப வருஷத்துக்கு நடிகர் சங்கத்துக்கு மெம்பரா அப்படியா போவோம், நான் போவே இல்ல போக போக மாட்டேன்ட்டாரு. விஜயகாந்த் சார் வந்த பொறுத்த விஜயகாந்த் சார் அந்த டீம் ஃபுல்லா வீட்டுக்கு வந்து ராதரவின எல்லாரும் வந்து அப்பாவை கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் தான் அப்பா போனாரு, அதுக்கப்புறம் தான் நான் மெம்பர். அன்னைக்கு அப்பா போகலன்னா அதுக்கப்புறம் நான் மெம்பர் ஆயிருக்கேன். எங்க அப்பாவை கேவலப்படுத்தும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபீலிங் எனக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கும், ஸோ அதெல்லாம் மதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு கோபம் எனக்குள்ள இருக்கு.
அப்புறம் விஜயகாந்த் சார்லாம் வீட்டுக்கு வந்து அப்பா இல்லை சார் நீங்களாம் வரணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்க கைட் பண்ணணும் நீங்களாம் அப்படின்னு சொன்னப்புறம் தான் அப்பா போடணும். அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்த சிவாஜி மேஜர் உறவுல எங்க வந்தது கேரள் கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா? ஆமா, தமிழக முன்னேற்ற முன்னணி. ஆமா, அதுல அப்பா வந்து கம்பெனிஸ் பிரின்சிபல் சோ பாதி கூட எங்க தாத்தா தான் படிச்சது, எங்க தாத்தா மேல அவ்வளவு மரியாதை உண்டு எல்லாருக்கும். அண்ட் பெரியவன் போன கூட எங்க அப்பா வந்து பெரிய ஸ்டாரா இருக்கும் கூட ஆஸ் யூஸ்வல் நம்ம வீட்டுல காம்பவுண்ட் இருக்கு மெட்ராஸ், அதெல்லாம் வீடு வீடு ஒட்டினப்பறம் நாலு படி இப்ப ரோடு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அங்கதான் உட்காந்துருக்காரு. ஏ சுந்தரா எப்படா இருக்க அவனுக்கு போவாங்க எல்லாரும், இவரு பெரிய நடிகர் தான், இவரும் ஒன்றும் பெரிய வெரி கேஷுவலா இருக்கும். அப்ப அப்பா வெளியே போயிடுவார் வேலைக்கு, கட்சி வெளியே விஷயமா வெளியே போவாரு வருவாரு, நான் கார் ஓடி போவேன் இல்ல சித்தப்பா கார் ஓடி போவாரு, நான் வேற எங்கேயே வெளியே போயிருப்பேன், அம்மா தான் வீட்டுல இருப்பாங்க. அப்ப போன் வரும், இந்த மாதிரி மேஜர் கையை வெட்டிடுவோம் காலை வெட்டிடுவோம், இந்த ஒரு வாரத்துல தாலி அத்துருவோம், இப்படிலாம் வீட்டுக்கு போன வரும். அது யாரு ஒருத்தர் பேர் சொல்லி பண்ணுவாங்க, அந்த அவளோட மாமன் பேசுறேன் மச்சான் பேசுறேன். அப்ப சாயங்காலம் எங்க அப்பா வந்தாருன்னா எங்க அம்மா புலம்புவாங்க, நீங்க சாயங்காலம் வர வரைக்கும் என்ன நடக்கும் எப்படி வர போறீங்கன்னு தெரியாம பயமா இருக்கு, இதுக்கா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா பாலிடிக்ஸ் போய், நீங்க பாலிடிக்ஸ் என்டர் ஆக போகுதுன்றீங்க, நீங்க சிவாஜிக்கு ஹெல்ப் பண்ணுங்க கட்சியில ஏறணும், நீ ஹெல்ப் பண்ணும். எங்க அப்பா சொன்ன நம்ம கட்சியில இல்லைன்னா கமிட்டி மீட்டிங் போக முடியாது, கமிட்டி மீட்டிங் போனாதான் ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க டிசைட் பண்ணீங்க நீங்க சிவாஜி கிட்ட போய் ஹெல்ப் பண்றதே எனக்கு அரசியல் கட்சியில இருக்க போறீங்களா இல்ல என்ன நான் உயிரோட இருக்குமா அப்படின்ட்டாங்க, கட்சியை விட்டு விளையிட்டாருங்க. இது யாரோ போய் சிவாஜி கிட்ட அவர் வந்து வேற எங்கயோ காசு வாங்கிட்டு உங்களை ஏமாத்திட்டாருன்னு போட்டுருக்காங்க. என்ன கஷ்டம்னா அதாவது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சுருந்துச்சு பேச்சுவார்த்தை இல்லை. அப்புறம் பிரபு சார் ஒரு தடவை எங்க அப்பாவை கூப்பிட்டு எங்கயோ பார்த்து போது அங்கிள் வீட்டுக்கு வாங்க அங்கிள் அப்பாவுக்கு பேச்சு துணையே யாரும் இல்லை வாங்க, எங்க அப்பா உடனே ஒரு வச்சனும் நான் வரேன், என் கார் வந்தேன்னா அந்த கேட்டு திறக்கும் எப்பவுமே, எங்க அப்பா போனா கேட்டு தந்துடும், நான் கார்ல வந்து கேட்டை மூடி வச்சு என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நான் அங்கே செத்துருவேன், நீ வா என்ன கூட்டு போ, நான் நடுவில் யாரையும் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன், நேரம் உங்க அப்பாட்ட கூட்டுப்போம், நாங்க எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கோம், நடுவில் நிறைய பேர் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க தப்பு கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் வரேன் இல்லைனா வரமாட்டேன் அப்படின்ட்டு நெவர் ஹேப்பன். சிவாஜி டெத்துக்கே அப்பா போகலையே போகலன்னு சொல்லக்கூடாது, போக கூடாதுன்னு நானும் சொல்றேன், நியூஸ் நியூஸ் வந்து வீட்டுல மயக்கம் பண்ணி கொடுத்தேன், இவர் அங்க போய் அங்க யாராவது ஒன்னாலதான் அந்த மனுஷன் செத்து போயிட்டான்னு ஏதாவது சொன்னார்னா கரெக்ட் தான், என்ன அவருடைய நட்பினுடைய ஆழம் வந்து மிக பெருசு, அதனால அவருடைய பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும், அதை யாராவது குறை சொன்னா நிச்சயமா வந்து அவருக்கு வந்து அதை தாங்கிக்கறியா இருக்க மனசு இருக்காது இருக்காது. சிவாஜி மேல அப்படி ஒரு அளவு கடந்த மரியாதை அன்பு பாசம் அது சொல்ல முடியும், யாராவது சிவாஜி பத்தி தப்ப சொல்லிட்டு அடிச்சிருவாரு, எவ்வளவு பேர் அடி வாங்கியிருக்காங்க எனக்கு தெரியும் எங்க வீட்டிலேயே, அவர் சொல்ல ஒரு பெரிய நடிகர் அப்ப வந்து சிவாஜி எவ்வளவு பெரிய நடிகர் சொல்றது பதில் சிவாஜி பெரிய நடிகரான்னு கேட்டார், வார்த்தை தவறாய போச்சு அட்டி பின்னிட்டாரு எங்க அப்பா, யார் வீட்டுல வந்து யார பத்தி பேசுறேன், நாங்களாம் போய் தடுத்து நிறுத்தி இல்லப்பா இல்லப்பா அவர் சொல்றது கேளு பாருங்க இல்ல சார் வாய் தவறி வந்துச்சு, எவ்வளவு பெரிய நடிகர் பதில் பெரிய நடிகரா வந்துருச்சு சார் என்னப்பா வந்து சொல்றேன், அது எப்படி தமிழ் தானே அது எப்படி வெளியே போடுற. அப்புறம் மறுநாளைக்கு அந்த நடிகர் திரும்பி வீட்டுக்கு வந்து சாரி கேட்டு அதுக்கப்புறம் பேச்சப் பண்ணாங்க, அது அவ்வளவு ஒரு அபிவிருத்தி வெறித்தனமான உண்மையான.
இல்லை, சிவாஜியை வந்து ஒரு தெய்வமாக வச்சு பூஜித்த ஒரு பக்தனாக தான் மேஜர் சுந்தரா என்ன சொல்ல முடியும், நட்புன்னு கூட சொல்ல முடியாது. அமேசிங் ரிலேஷன்ஷிப் தேர். சேட், இட் வாஸ் எண்ட், ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, பட் எல்லாம் நல்லது. ஐ டோன்ட் வாண்ட் அவுட்ரு போய் சிவாஜி பற்றிலாம் கேட்கக்கூடாது. அதாவது நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்ப்போம் நானும் அப்பாவும், பழைய படங்கள் எடுத்துக்கோ. அப்பா அவர் சொல்லுவார், நீ ஒரு ஒரு சிவாஜிக்கிட்ட ஒரு பெரிய, அதாவது வாட் இஸ் த சிவாஜியோட ப்ரெஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவார். என்னன்னா, கார்ல ஒரு ரோட்ல போகும்போது சிக்னல்ல கார் நிக்குது, அப்ப பிளாட்ஃபார்ம்ல யாரோ ஒருத்த பிச்சைக்கார ஒருத்த வந்து படுத்திருக்கான், ஒரு இரும்புறம், அந்த இரும்பு இப்ப சிக்னல் விழுந்துச்சு, கார் எடுக்க போறான் அந்த டிரைவர் இருப்பா அப்படின்னு எடுத்துக்க, இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த பிச்சைக்காரனையே பார்த்தாலும் பார்த்துட்டு போ அப்படின்ட்டாங்க. எங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியலையா எதுக்கு பார்த்தாரு. ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு என்ன ஒரு படத்துல நடிக்கும் போது உடம்பு சரியில்லாத சீனா சிவாஜி, அப்படியே அந்த காஃபை கொண்டு வந்தார். எங்க அப்பா என்ன அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கு, இது ஆமாடா அவனுக்கு உடம்பு நெஞ்செல்லாம் சளி, அந்த வீசிங் மாதிரி இந்த ஒரு 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 அது வித்தியாசமா இருந்தது, இரும்பு நார்மலா இருமுற மாதிரி இல்ல. அது அதே மாதிரி சிவாஜி இங்கிலீஷ் பேசுவார், ஆனா அந்த அளவுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் சிவாஜி வீட்டுல போய் ஏதாவது படம் பார்க்க போறாருன்னா முந்தின நைட்டு எங்க அப்பா வீட்டுல உட்காந்து படத்தை பார்ப்பேன். நான் கேட்பேன், ஏன்பா நாளைக்கு இப்ப பார்க்க போறேன்ல, இப்ப ஏன் பாக்குறேன் அப்படின்ட்டு. ஏய், அவர் பார்க்கும்போது கேட்பாரு என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு. நான் படத்தை பார்ப்பேன்னா இல்ல எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன்னா. சோ இன்னைக்கு ஃபுல்லா பார்த்துட்டா நான் பாட்டு நாளைக்கு கூட இருந்து கதையை சொன்னான், எக்ஸ்பிளேஷன் டயலாக சொன்னாரு. அப்ப ஏதாவது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பெக்குலியரான வேர்டு வரும் அந்த படத்துல பார்த்ததோ இல்ல யாராவது யூஸ் பண்ண வார்த்தையோ, ஏதோ ஒரு பெக்குலியர் வார்த்தை வந்துன்னா என்ன வார்த்தைன்னு கேட்பாரு சிவாஜி. இல்ல சார் இதான் மீனிங் தான், என்ன அர்த்தம் சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா, அவர் நார்மலா பேசிட்டு இருப்பாங்க தமிழ்ல, அது ஆக்சுவலா பெக்குலியர் சொல்றது ரொம்ப ஹை எண்ட் வார்த்தையா இருக்கும், ரெகுலர் டெர்மினாலஜி யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தையா இருக்கும். நார்மலா பேசிட்டு போது அந்த கான்டெக்ஸ்ட் குள்ள அந்த வார்த்தையை அழகா கொண்டு வந்து ஒரு லைன்ல அந்த வார்த்தையை நல்லா யூஸ் பண்ணி ஒரு இங்கிலீஷ் சொல்லிட்டு போயிடுவாங்க. கேட்கறவங்களாலே பயங்கரமா இங்கிலீஷ் தெரியும் போல இருக்கு, ஏன்னா நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவனே அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டான், ஆனா அதை கரெக்டா யூஸ் பண்ணுவாரு சிவாஜி. அதே மாதிரி சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஒரு ஃபெலிசிடேஷன் பண்ணாங்க சிவாஜி சார், அப்பால கூட போயிருந்தோம். அப்போ ஒரு எங்கப்பா யோசிச்சுட்டே இருந்தாலும் உட்காந்துருக்கிறது தமிழ், நார்த் இந்தியன்ஸ், சைனீஸ், மலே, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவர் என்ன பேச போறாரு, இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல பேச போறாரு, தமிழ் தான் பேசுவாரு அப்படின்னு நினைச்சா ஒன் அவர் இங்கிலீஷ் பேசுறாரா சார் சிவாஜி. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ், காம்ப்ளிகேட்டே படிக்கல. ஐ வென்ட் தேர் ஃபுல் ஸ்டாப், ஐ சா திஸ் ஃபுல் ஸ்டாப். எங்க அப்பா சொன்னாரு, நான் கூட அவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேச தெரியாது, அந்த அளவுக்கு அழகா பேசினாரு. எல்லாரும் அவர் என்ன நினைச்சாரோ அந்த அதை விஷயத்த அழகா இங்கிலீஷ் சொல்லி எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணாரு அவரு. அதெல்லாம் வந்து அதெல்லாம் கேள்வி ஞானம் தான் நம்மளுக்கு, கேட்டு 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 இங்கபடியே வச்சுக்கிறது, வச்சுட்டு எப்ப தேவையோ அப்படி கட்டுறது, அதுதான் அவங்கள்ட்ட இருந்த மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஐ திங்க் தட் இஸ் ஆல் ட்ரெயின் ஃப்ரம் டிராமா, a gift artist. நம்மளாம் சொல்லிக்கூடாது, நாம எல்லாம் நடிக்கிறோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவங்க நடிச்சாலும் நாம காட்சி எடுக்கும். உங்களை இந்த நடிப்பு துறைக்கு கொண்டு வரணும்ட்டு உங்க அப்பா முயற்சி பண்ணலையா? ஐ வாஸ் அ டான்சர், காலேஜ் படிக்கும் போதே டான்ஸ் கத்துக்கிட்டு ஆரம்பிச்சு ஷோஸ் பண்ணிட்டு இருப்பேன், கொரியோகிராஃப் பண்ணுவேன் ஷோஸ். தட் வாஸ் அது பை பிளான் பண்ணி டான்சர் ஆகல, அதுவும் எதாவது சேர நடந்தது. சாஃப்ட்வேர் பிஜிடி என்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சேன். எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனில பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்தேன் ஃபைனல் இயர் காலேஜ் படிக்கும்போது, ஈவினிங் காலேஜ். ஸோ சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு பிளான் போட்டதே இல்லை, ஆனால் அப்போ வந்து நாங்கள் படங்கள்லாம் எடுத்து நிறைய லாஸ் ஆகி நிறைய கடன் ஆயிடுச்சு. எங்கேயா வேலைக்கு போனால் பெருசாக சம்பாதிக்க முடியாது, சம்பாதிக்கலாம் பட் அந்த கடனை அடைக்க முடியாதுங்கிற பயம், அதனால தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். பட் வந்த பிறகு தெரிஞ்சது ஐ ஹாவ் மோர் பேஷன் டுவர்ட் சினிமா தன் ஜாப். நான் எங்கேயா வேலைக்கு போயிருந்தாலும் கண்டிப்பாக வீட்டுக்கு ஓடி வந்தேன், நம்மளால ஒரு இடத்துல உட்காந்து அவ்வளவு வேலை செய்யும் கேரக்டர் நான் கிடையாது. அது அது எதேச்சியா இருந்தா தெரியாம நடந்திருந்தா தெரிஞ்சு நடந்தா அதெல்லாம் நடந்து நல்ல படம். ஸோ என்ஜாய் எவ்ரி பிட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி, நாட் ஓன்லி ஆக்டிங், எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி
மக்கள் நீங்க போராட்டம் இது ரொம்ப அழகான ஒரு இண்டஸ்ட்ரி. அதாவது சினிமாக்கார அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து எனக்கு சில பேர் அவன் சினிமாக்காரன் அப்படின்னு கேவலமா சொன்னாலும் எனக்கு அதுல பெருமை ஜாஸ்தி. நீ என்ன வேணா சொல்லு, இங்க வந்து போராடுறதுக்கு ஒரு தனி தைரியமும் ஒரு மனநிலையும் வேணும். நிச்சயம் அது வந்து இங்க வராதவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, அதனாலதான் வரலை. அதே மாதிரி யாராவது சூப்பி உட்காந்து போது சில ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவன் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான், இல்ல சம்திங் எல்ஸ் இஸ் டூயிங். அது மச்சா ஒன்னும் பெருசா ஒண்ணும் ஒர்க் இல்ல, ஏதாவது நடிக்க சான்ஸ் கிடைக்குமா அப்படி சிறப்பால. நாங்க இதுதான் ஒர்க்னு உட்காந்துருக்கோம், உனக்கு வேலை இல்ல நீ நடிப்பியா போடாது சிறப்புகள் விட்டுவா, எல்லா வேலையும் விட்டுவா இந்த வேலைக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதை விட்டுட்டு எனக்கு இந்த வேலை இல்ல நடிக்க சான்ஸ் கிடைக்குமா கோபம் வரா சொல்லுங்க. மனிதத்தனத்துடைய இயக்கத்துல ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கீங்க, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? படங்கள் மட்டும் இல்ல, அவங்க இதுல ரெண்டு சீரியல் நடிச்சிருக்கீங்க. உங்க அப்பாவுடைய மிக நெருங்கிய நண்பரான கே பாலச்சந்தர் படத்தில் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்த போது உங்க அப்பா என்ன சொன்னார்? பாலு ஒண்ணு கொடுத்து சான்ஸ் கொடுத்துட்டானே. கமல்ஹாசன் படத்துக்கு நடன இயக்குனரா பணியாற்றுகின்ற வாய்ப்பு எப்படி உங்களுக்கு கிடைச்சது? கமல் சார் கூப்பிட்டு கொடுத்தாரு. சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.